Hi friends, welcome to our channel. In this video, we will talk about ragi semiya eppadi serendra pathi dhaan paakaporam. Vaanga video ku la polam. Idhukku thevaiyana porugal thanni, uppu, chini, thengappu. Ippa na ragi semiya ready a eduthu vechiruken. Idhula rendu tumbler thanniya oothi nalla ஒரு 30 seconds ஊற வச்சுக்கிறேன். 30 seconds மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ராகி சேமியா உங்களுக்கு கூல் மாதிரி ஆயிரும். எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிட்டேன், நீங்களும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய போட்டுறாதீங்க, சும்மா கொஞ்சமாக. கேசரிலாம் செய்யும்போது கொஞ்சமாக போடணும், அந்த மாதிரி தான். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். தண்ணி கொதித்த பின்னாடி இட்லி துணியை எடுத்து தட்டில் வச்சு ராகி சேமியாவை அது மேலே வச்சு ஒரு 5 minutes வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிப் சொல்கிறேன். இட்லி ஊற்றி வேக வைக்கும்போது இட்லி தட்டில் இட்லி ஒட்டிக்கிட்டே வருது, துணியில் வந்து இட்லி ஒட்டிக்கிதுன்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். இட்லி துணியை தட்டில் வச்சு தண்ணி கொதித்த பின்னாடி நீங்கள் இட்லியை ஊற்றுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இட்லி ஒட்டிட்டு வராது. அப்படியே நீங்கள் இட்லி எடுக்கும்போது லேசாக இட்லி மேலே தண்ணியை தெளிச்சுட்டு எடுங்க. அப்படி இல்லையா, துணியை எடுத்து அப்படியே தட்டில் தலைகீழாக வச்சு அந்த துணியில் தண்ணியை தெளிங்க, இட்லி ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் ராகி சேமியா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வைக்கும்போது என்னோடய கையில் இந்த ராகி சேமியா நல்லா ஒட்டுதுங்க. பட் வேந்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. இதை நம்ம ஒரு 5 minutes வேக வைக்கலாம். நான் ஒரு 5 minutes சும்மா சொல்கிறேன், பட் இது எவ்வளோ நேரம் வேகுதுன்னு நான் உங்களை பார்த்து கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயும் வந்து ராகி சேமியா வெந்துருச்சு. நல்ல ஸ்மெல் வருது வீடு ஃபுல்லாக. இந்த பாருங்கள், அது வந்து நல்லா வெந்து என் கையில் ஒட்டவே இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இட்லி துணியோடு எடுத்து நான் இந்த தட்டில் வச்சுக்கிறேன். எடுக்கும்போது கவனமாக எடுங்க. இப்போ இதை எடுத்து நான் இந்த பாத்திரத்தில் போட்டு இதில் வந்து எனக்கு தேவையான பொருட்கள், அதாவது சீனி தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு 1/2 மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன், கொஞ்சமாக சீனி. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏலக்காய்த்தூள் வாசனைக்கு தேவை அப்படின்னு சொன்னால் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய்த்தூள் போட்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் வந்து ஏலக்காய்த்தூள் போடலை. உங்களுக்கு ஏலக்காய்த்தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த பாருங்கள், இந்த சேமியா வந்து கையில் ஒட்டவும் இல்லை, நல்ல ஸ்டிக்கியாக, கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம எல்லோரும் 5 minutes நூடுல் 2 minutes நூடுல்ஸ் சாப்பிட்றோம். இந்த பொருட்களெல்லாம் நம்ம மறந்துட்டோம். இந்த உணவுகளையும் நம்ம குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மார்னிங் டிஃபன் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.